அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்றைய நாள் 21/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூரிய உதயம் 6:15 சூரிய லக்னம் விருச்சகம். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேச ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்கள் திறமை நிரூபிக்க சாதகமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இன்று இருக்கும். இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான சாதகமான நாளாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சில மாற்றங்கள் காணப்படும். அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பயன் அளிக்கும். கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். என்றாலும் நற்பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களின் புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்கள் படைப்பு திறன் பிரகாசிக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் குணப்படுத்த முடியும். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும். உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ள வேண்டும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. பணி சுமை காரணமாக பணியில மும்மரமாக இருப்பீங்க. பணியில சிறந்த பலனுக்கான உங்கள் பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. பண பற்றாக்குறை காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை சந்திக்க போதிய பணம் உங்கள் கையில் இருக்காது. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கடகராசி நண்பர்களே, இன்று மிகவும் பரபரப்பாக காணப்படுவீங்க. இன்று உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறுதி மற்றும் தைரியம் மூலம் உயர்வான வெற்றியை அடைவீங்க. உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீங்க. பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு நன்மை பெற்று தரும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. உங்களின் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்கள் சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும். இன்று அதிக பணம் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றல் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் காணப்படுவீங்க. உங்கள் இலக்குகளை நோக்கி முயற்சி எடுப்பீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணையுடனான பிரச்சினை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டான அணுகுமுறையிலும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று போதிய அளவு பண வரவு காணப்படாது. ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியம் இல்லை. மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுத்தரும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும். அதிலேயே அதிக நேரம் நீங்கள் கழிக்க வேண்டியது இருக்கும். முக்கியமாக முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல. நீங்கள் சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். பணிகளின் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவையற்ற வகையில பணம் இழக்க வாய்ப்பிருக்கு. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பண செலவு செய்ய நேரிடலாம். சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும். இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ஆறுதல் பெறலாம். இன்று பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் பணிகளை இன்று எளிதாக முடிக்க நிலை காணப்படாது. உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையுடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது ரொம்பவே நல்லது. இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். இதனை சமாளிப்பதை இயலாத நிலை காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தலைவலி வர அதிக வாய்ப்பிருக்கு. தியானம் அல்லது பிரார்த்தனைகள் மூலம் ஆறுதல் பெறலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள இயலும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வங்கியில் கணிசமான தொகை சேமிப்பீங்க. இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்களின் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம். நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ள இது அவசியமாய் இருக்கும். உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்பட மனநிலை வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இன்று பணப்புழக்கம் காணப்படும். கையில் இருக்கும் பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமா உணர்வீங்க. முதுகில் விறைப்புத்தன்மை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மேற்கொள்வதன் மூலம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பதை கடினமா உணர்வீங்க. நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க. நீங்கள் பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதை கடினமா உணர்வீங்க. உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும். சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படும். இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கால்வலியால் பாதிக்கப்படலாம். இது உங்களுக்கு சற்று மனக்கவலையை ஏற்படுத்தும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல. நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது நல்ல பலனை பெற்றுத்தரும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாதைகளில் வரும் தடைகளை சமாளிப்பதை கடினமா உணர்வீங்க. பணியிடத்துல கடினமான சூழல் காணப்படும். நீங்கள் சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். பணிகளை நம்பிக்கையுடன் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையின்றி காணப்படும். சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து மனக்கவலை ஏற்படும். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதல் தரும். நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். பணியை பொறுத்தவரை நல்ல பலனடைவீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெற இருக்கும் சுப நிகழ்ச்சிக்கு குறித்த திட்டங்களை தீட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிட்டும். இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் செய்து பணம் இழக்க நேரிடலாம். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பமரிப்பீங்க. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.